இந்த நீட்ல வந்து இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஆன்சரே கிடையாது. இந்த நான் பல தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நீட்டை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து ஒரு இமோட்டிவ் இஷ்யூ ஆயிடுச்சு, இமோஷனல், ஏதாவது தமிழ் தேசியத்தோட கலந்துருச்சு. அதான் நான் சொன்னேன், பிரபாகரன் வீரப்பன் தமிழ் தேசியத்தோட கலந்து போச்சு. என்ன என்ன ஒப்புமை இது? எனக்கு சொல்றது கிடையாது. தமிழ் நீட்டை ஆதரிச்சால் நீ தமிழ் என விரோதி, நீட்டை எதிர்த்தால் நீ தேசியத்துக்கு விரோதி அப்படின்னு ஒரு தேவையில்லாத சர்ச்சை போடு. இங்க டிபேட் எதுக்கு நடக்கணும்? மெடிக்கல் காலேஜில் இத்தனை சீட் இருக்கு, இந்த மெடிக்கல் காலேஜ் சீட்டுக்கு அட்மிஷன் போடணும்னா எந்த சிஸ்டத்தில் அட்மிஷன் போட்டால் எல்லாருக்கும் பங்களிப்பு வந்து நல்லா இருக்கும், ஃபேராக இருக்கும்னு பார்க்கறத விட்டுட்டு இது எங்கேயோ தமிழ் தேசியத்தோட கலந்து போச்சு. தமிழ்ல தான் கேட்குங்க, எடுத்துக்கிறவங்கலாம் உரிமையை கேட்கறது தமிழ் தேசியமா சார்? சொல்றதை கேளுங்க. உங்களுக்கு புள்ளி விவரத்தோட சண்டை போடாதீங்கன்னு பல தடவை சொல்லியிருக்கேன், ஆனால் நீங்க சண்டை போட்டே இருக்கீங்க. அது என்ன பண்ணுறது? முன்னாடி வந்து 12 மார்க் வச்சுட்டு காலேஜ் அட்மிஷன் போட்டாங்க. 12 மார்க் வச்சுட்டு காலேஜ் அட்மிஷன் போடும்போது தவறாக பல பேர் புரிஞ்சுக்கிறார்கள். என்னமோ சாதாரண பள்ளிகள், பாமர மக்கள், அரசாங்க பள்ளியிலேருந்து நிறைய பேர் அட்மிஷன் வாங்கினாங்க. தப்பு, வாங்கவே இல்லை. அப்போ யார் அட்மிஷன் வாங்கினாங்கன்னா, நாமக்கல் ஸ்கூலில் காலையில் 4 ராத்திரி 12 வரைக்கும் மனப்பாடம் பண்ணுற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய பேர் வாங்கினாங்க. சரி, அந்த மெத்தட்லையும் நீங்கள் பார்க்கும்போது தமிழ் வழி கல்வியில் படித்து அரசாங்க பள்ளியில் படித்தவர்கள் யாருமே அட்மிஷன் நிறையா வாங்க. அதுக்கப்புறம் நீட் வந்துருச்சு. நீட் வந்தோடனே எடுத்தோடனே ஆரம்பிக்கும் போது சிபிஎஸ்இ கரிக்குலர் பேஸ் பண்ணி வந்துச்சு. அதுவே ஒரு ஸ்டேட் போர்டுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருந்தது. ரெண்டாவது டியூஷன், அதாவது இந்த நீட் கோச்சிங்க்கு போகிறவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருந்தது. அதனால அது ஒரு ஸ்கியூ பண்ணிச்சு. அப்பவும் கிராமத்துப்புறத்தில் இருக்கிற தமிழ் வழி கல்வியில் படித்த அரசாங்க பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட், போன கவர்மெண்ட்லயே கரிக்குலத்தை மாத்தினாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கரிக்குலமும் இப்போ சிபிஎஸ்இ கரிக்குலமும் ஹையர் செகண்டரி கரிக்குலம் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஆயிடுச்சு. இப்போ வருகின்ற நீட் தேர்வு எல்லாமே 90% கொஸ்டின் வந்து ஸ்டேட் போர்டில் இருந்தால் வரும். ஸ்டேட் போர்டுக்கும் அதுவும் காமனாலிட்டி ஆயிடுச்சு. ஆனாலும் இந்த கோச்சிங் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. அப்பவும் கிராமப்புறத்தில் தமிழ் வழி கல்வியில் படிக்கிறவங்களுக்குலாம் சீட் ஒன்று கிடைக்கல. இந்த இடஒதுக்கீடு கொடுத்தாங்களே 7.5% இடஒதுக்கீடு, அதை நான் 10% கூட்ட வேண்டும் சொல்கிறேன். அது மூலமாக மட்டும்தான் அரசாங்க பள்ளியில் இருக்க மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. முன்பா இருக்கிற சிஸ்டத்துல கிடைக்கவே இல்லை. அது புள்ளி விவரத்தை எடுத்து வச்சுங்க, புள்ளி விவரத்தை எடுத்து வச்சு நீங்க பாருங்க. நீட் இருக்கட்டும்ன்றீங்க, எதிர்க்க வேண்டாம்ன்றீங்க, அப்படியா? அது நான் சொல்றேன், நீட் வேண்டுமா, நீட் இல்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேணுமா, இல்ல 12th மார்க் வேணுமா, ரெண்டுக்கும் ஹைபிரிட் சிஸ்டம் வேணுமா முடிவெடுக்க வேண்டியது கல்வியாளர். ஆனால் இப்பொழுது கல்வியாளர்கள் அந்த டிபேட்டுக்குள்ள போகாம இது ஒரு பொலிட்டிக்கல் கலர் தான் சொன்னேன். தமிழ் இந்த வீரப்பன் பிரபாகரன் தமிழ் தேசியத்தோடு கலந்து விட்டு இந்த நீட்டை ஆதரிச்சா நீ தமிழின விரோதி.